ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் வியூவர்ஸ். மறுபடியும் நான் தான் உங்கள் ஜிவி. எங்கள் ஜிவிஸ் நேச்சர் வேர்ல்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா இன்றைக்கி எலிஃபென்ட்ஸ் டே. அதனால மட்டும் இல்லை, கடந்த சில நாட்களாக மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. எங்களுக்கு இதுதான் சந்தோஷம், இதுதான் வேணும். இன்னும் இந்த மாதிரி ரொம்ப நாள் பெஞ்சிக்கிட்டே இருக்கணும், எல்லா பகுதியும் செழிப்பாக வளரணும். ஓகே, இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் மறுபடியும் வரப்போது அதோட ஃபோர்த் வால்யூம் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கும்போது நேச்சருக்குள்ள போகலாம். லெட்ஸ் கோ. நத்தைகள், நத்தைகளோட கண்களை வெட்டி எடுத்தாலும் கூட அது மறுபடியும் பலந்துடும். நத்தைகள் பொதுவாக 7 மணி நேரத்துக்கு தூங்குது. தூக்கத்துக்கு அப்புறம் 30 மணி நேரம் விழிச்சிட்டு தான் இருக்குது, மறுபடியும் தூங்குறது இல்லை அப்படின்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாரும் இந்த விலங்கை குரங்குன்னு தான் நினைக்கிறாங்க, ஆனா இது பிராட்டி போட்டிட்டோ அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது. இது குரங்கு இனம் கிடையாது. இதோட பேர் ஸ்லாத், தமிழ்ல தேவாங்கு. ஐசேஜில் கூட பார்த்துருப்பீங்க. பேர் மாறிய இதுங்களும் ரொம்பவும் மெதுவானவை. உணவு செரிமானத்திலையும் அப்படிதான். இதுங்க தங்களோட உணவை ஜீரணிக்க 1 மாசம் வரைக்கும் ஆகலாம். மருந்து பொருட்களுக்காகவும் அலங்கார பொருட்களுக்காகவும் பல லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டு கடத்தப்பட்ட இந்த காண்டாமிருகங்களோட கொம்புகள் உண்மையில நமக்கு எப்படி நகம முடி இருப்போ அது மாதிரி தான் அதுக்கு அதோட கொம்பு. பல சிலந்திகள் விஷமுடையதா இருந்தாலும் அதுங்க மனுஷங்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்கிறது இல்லை. ஆந்தை தன்னோட தலையை 270 டிகிரி வரைக்கும் சுழற்ற முடியும். ஒட்டகச்சிவிங்கியால 1 மணி நேரத்துக்கு மேல தூங்க முடியாது. பட்டினி கிடக்கும் போது எலிகள் தங்களோட வாழையே சாப்பிடும். அணிலால சிவப்பு நிறத்தை பார்க்க முடியாது. நீர் யானைகள் பிறக்கும் போதே நீருக்கு அடியில தான் பிறக்குது. ஒரு மலைப்பாம்பு 6 மாசத்துல 150 எலிகள் வரைக்கும் சாப்பிடும். ஸ்டோன் பிஷ் அப்படிங்கிற மீன் தான் உலகிலேயே அதிக விஷமுள்ள மீன். வருஷத்தோட ஒவ்வொரு நாளும் 100 திமிங்கலங்கள் திமிங்கல மீனவர்களால் கொல்லப்படுது. பெரும்பாலான யானைகள் நீல திமிங்கலத்தின் நாக்கோட எடையை விட குறைவான எடையை தான் கொண்டு இருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார்ல நேச நாடுகள் பெர்லின்ல வீசிய முதல் குண்டு ஒரு யானையை தான் தாக்குச்சு. பூனைகள் நம்மளோட 7000 ஆண்டுகளாக தான் இருக்கு, ஆனா தேனீக்கள் 30 மில்லியன் ஆண்டுகளாக இருக்கு. எறும்புகள் எப்பவுமே தூங்குறது கிடையாது, மேலும் அதுங்களுக்கு நுரையீரலும் கிடையாது. விலங்குகள் மனிதர்களை விட 30 மடங்கு அதிகமாக கழிவுகளை உருவாக்குது. க்ளோஸ் ஆன முதலையோட வாயை ஓபன் பண்றது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லை. ஒரு கவுந்து போன கண்டெய்னர் லாரியை தூக்க எவ்வளோ ஃபோர்ஸ் வேணுமோ அவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும். ஒருவேளை நீங்கள் முதல வாயில மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் கட்ட விரல முதலையோட புருவத்துக்குள்ளே வச்சு தள்ளணும். அப்படி பண்ணா அதோட வாயை ஓபன் பண்ணிடும். நாய்களுக்கு மனிதர்களை விட சிறந்த கண் பார்வை இருக்கு, ஆனால் அவைகளால் நம்மளை மாதிரி வண்ணமயமான நிறங்களை பார்க்க முடியாது. உலகில் கிட்டத்தட்ட பாதி பன்றிகளை சீனாவில் விவசாயிகள் வச்சிருக்காங்க. நெருப்பு கோழிகள் குதிரைகளை விட வேகமாக ஓடும். கேட்பிஷுக்கு 1 லட்சம் சுவை மட்டுகள் இருக்கு, இது மனிதர்களை விட 10 மடங்கு அதிகம். சரி ஓகே, இன்னைக்கு வீடியோ ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, பட் பரவாயில்ல, நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கூட வந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இயற்கை மற்றும் விலங்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நான் இப்போ கிளம்புறேன், பை.